பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இயேசு சிலுவையில் மரித்தார், இது சரித்திர உண்மை. இயேசு என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், இது வேதத்தின் சத்தியம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று, அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை மாத்திரம் சொல்லுகிறது. இன்னொன்று, என் பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, என் ஆண்டவர் மரித்தார், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் என்பதல்ல, என் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த காரை வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். அருமைய 1 கொரிந்தியர் 15:3 வாசியுங்கள். நமது பாவங்களுக்காக மரித்தார் என்ற செய்தியோடு கூடுதலான ஒரு செய்தி, தற்செயலாய் மரிக்கவில்லை, வேத வாக்கியத்தின்படி முன் அறிவிக்கப்பட்டபடியே மரித்தார். அவருடைய மரணம் திடீர் சம்பவம் அல்ல, தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதல். அவர் ஏதோ குற்றம் செய்து மரிக்கவில்லை, நம்முடைய குற்றங்களை சுமந்து அவர் மரித்தார். இதுதான் சிலுவையை பற்றிய முக்கியமான ஒரு செய்தி. இந்த சிலுவையை சுற்றிலும் நடந்த பல நிகழ்வுகளை நாம் பார்ப்போம். அந்த நிகழ்வுகள் சரித்திர உண்மைகள். அந்த உண்மைகளை ஆராய்ந்து கொண்டிருக்க போவதில்லை. அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் நமக்கு பல சத்தியங்கள் இருக்கின்றன. அந்த சத்தியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துவாராக. அந்த சத்தியங்கள் நம்மை விடுதலையாக்கும். அருமையானவர்களே, முதலாவது காரியம், போர்ச்சேவருடைய பரிகாசம். மிக பலவீனமாய் இருக்கிறார் இயேசு. இரவு முழுவதும் வாதிக்கப்பட்டவராய், பலவித நிந்தை அவமானங்களுக்கு உட்பட்டவராய், பசி தாகத்தோடு இருக்கிற நமது ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பும் சிலுவை அடிவாரத்திலும் எவ்வளவோ பரிகாசம் பண்ணப்பட்டார். அவருடைய இதயத்தை பரிகாசங்கள் பிளந்தன. அவரை அடித்த அடிகளை விட, அவரை சிதைத்த ஆணிகளை விட மிக கொடுமையானது அவருடைய மனதை புண்படுத்திய பரிகாச வார்த்தைகள். என் அருமையான சகோதரனே, சகோதரிய, ஏற்கனவே பலவீனப்பட்டிருக்கும் இதயத்தை இன்னும் வேதனைப்படுத்துவதாய் இருந்தால் அந்த இதயங்கள் மிக கஷ்டப்படும். என் ஆண்டவருடைய இதயம் மிகுந்த கஷ்டப்பட்டது, மனம் பாதிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு அவர் பரிகாசம் பண்ணப்பட்டார். அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு என்ன? எதற்காக இவ்வளவு பெரிய தண்டனை? அவர் செய்த பாவம் என்ன? அவர் செய்த துரோகம் என்ன? எதற்காக இவ்வளவு காரியங்கள்? மத்தேயு சுவிசேஷம் 27:37 அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு. முகாந்தரத்தை, அவருடைய இந்த ஆக்கினை எதற்கு என்ன காரணத்தை காண்பிக்கும் பொருட்டு, இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். யூதருக்கு ராஜா, இதுதான் குற்றச்சாட்டு. இவர் யூதருக்கு ராஜா என்று சொன்னார், இதுதான் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு தான் இவ்வளவு பெரிய தண்டனை. பிலாத்து இந்த ஒரு காரியத்துக்கு தான் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தான். ஜீசஸ் வாஸ் நாட் பனிஷ்ட் ஃபார் எனி எக்லிசியாஸ்டிக்கல் மேட்டர்ஸ். ஜீசஸ் வாஸ் பனிஷ்ட் ஆன் பொலிட்டிக்கல் ரீசன். மத சம்பந்தமான, வேத சம்பந்தமான எந்த காரணத்துக்காகவும் இயேசு சிறுவில் அடிக்கப்படவில்லை. இயேசு சிறுவில் அடிக்கப்பட்டது அரசியல் காரணம். இவர் தன்னை ராஜா என்று சொன்னார் என்று.
அருமையானவர்களே, அவர் ராஜா தான், ஆனாலும் இதற்காக அதிகமாக பரிகாசம் பண்ணப்பட்டார். வேதம் சொல்வதை கவனிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 27:28-30 நிறுத்தி நிதானமாய் வாசியுங்கள். அருமையானவர்களே, இந்த வசனங்கள் இயேசுவுக்கு செய்யப்பட்ட அநியாயத்தை படம் பிடித்து காட்டுகின்றன. அவரை அடித்ததை விட, சித்திரவதை பண்ணதை விட அவருடைய மனதை புண்படுத்திய காரியம் இதுதான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உலகத்திலேயே மிகப்பெரிய குற்றம் இதயத்தை புண்படுத்துவது. இந்த நாளில் என் ஆண்டவருக்கு செய்யப்பட்ட கொடுமையினும் கொடுமை அவருடைய இதயத்தை புண்படுத்தியதுதான். வேதனையினால் அவருடைய இருதயம் நிறைந்தது. தன்னை சுற்றினுமாய் உள்ள பரிகாசக்காரர்கள் எத்தனை வார்த்தைகளினாலே அவருடைய இதயத்தை புண்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, ஐயோயோ, என் ஆண்டவரை இப்படி புண்படுத்தி விட்டார்களே என்று கண்கலங்க அல்ல. சிலுவை அடிவானத்தில் ஒரு பாடம், நான் என் தகப்பனுடைய மனதை புண்படுத்த மாட்டேன், நான் என் தாயின் மனதை புண்படுத்த மாட்டேன், நான் என் சகோதரனுடைய மனதை புண்படுத்த மாட்டேன், நான் என் மனைவியின் இருதயத்தை புண்படுத்த மாட்டேன், நான் என் கணவருடைய மனதை வேதனைப்படுத்த மாட்டேன். இப்படி ஒரு நல்ல தீர்மானம் குடும்பத்தில் இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த அநியாயம் நம் வீட்டிலே நடைபெறக்கூடாது. இயேசுவுக்கு செய்த அநியாயத்தை நாம் ஒருவருக்கு ஒருவர் செய்யக்கூடாது. அந்த பாடத்தை கற்றுக்கொள்வோம். விசேஷமாக பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் நான் சொல்வேன், உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஆகவே இந்த காரியத்தை நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெரிய மாணவர்களே, இப்படி பரிகாசம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? ஏசாயா 50:7 சகோதரனே, சகோதரியே, உங்களை அவமானப்படுத்துவார்களானால், உங்கள் மனதை உடைய பண்ணுவார்களானால், நமது ஆண்டவர் எடுத்த முடிவு என் முகத்தை அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். அவ்வளவு பொறுமையாய் கொடு செயல்பட்டவர். அவர் சொல்கிறார், என் முகத்தை நான் கற்பாறையை போலாக்கினேன், எந்த உணர்வையும் நான் வெளிப்படுத்த மாட்டேன், என்னை மெச்சிக்கொள்வதனாலே நான் மகிழ்ந்து விட மாட்டேன், என்னை துக்கப்படுத்துவதனாலே நான் மனம் உடைந்து போக மாட்டேன், என் முகத்தை நான் கற்பாறையை போல வைத்திருப்பேன். கற்பாறையில் எந்த உணர்வும் இருக்காது, நான் உணர்வற்றவனாக இருப்பேன். என் ஆண்டவரை போல நான் அமைதியாக இருந்து விடுவேன். என்ன வேண்டுமானால் நடக்கட்டும் என்று அந்த அமைதி அல்ல. என்னதான் நடக்கட்டும் என்பது சினிமா பாணி, அது அல்ல நாம் எடுத்துக்கொண்டது. எப்படி? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50:9 முதல் பகுதி. இவ்வளவு இதுதான், என் எல்லா நெருக்கங்களிலும் எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் உங்கள் மனம் உடையத்தக்கதான நிகழ்வுகளுக்கு மத்தியிலே வேலை சரத்திலே மனதை உடைய பண்ணுகிறார்களா? சொந்த பந்தங்களிலே இதயங்கள் உடைகின்றனமா? பழகினவர்கள் இதயத்தை புண்படுத்துகிறார்களா? நண்பர்கள் பகைவர்களாக மாறுகிறார்களா? பெற்ற பிள்ளைகளே விரோதமாக எழுகிறார்களா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்,
என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், என் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், இந்த சூழ்நிலையை விட்டு நான் கடந்து போவேன். இந்த நம்பிக்கை எடுங்கள் அருமை ஆண்டவரே. அந்த நம்பிக்கையிலே அமைதியாகிருங்கள். ஆண்டவர் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் மத்தியிலே இவ்வளவு அமைதியாய் பிதா மீது உள்ள நம்பிக்கையிலே இருந்து விட்டார் அருமையானவர்களே. ஆகவே இத்தனை கொடுமையான காரியங்கள் நடக்கும் பொழுது பிலாத்து அலட்சியமாக இருந்தான். பிலாத்து அதை கவனிக்கவே இல்லை. அவன்தான் ஒப்பு கொடுத்தது, அவன் சொன்னதற்கு மேலாக நடக்கிறது. தண்டிக்க சொன்னான், பரிகாசம் பண்ண சொல்லவில்லை, கேவலப்படுத்த சொல்லவில்லை. எதிர்க்கலாம், போராடலாம், ஆனால் அதையும் மிஞ்சி போகிறது. ஆனால் பிலாத்து அதை கண்டுகொள்ளவே இல்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, எங்கேயாவது ஒரு ஆத்மா துன்பப்படுமானால், பரிகாசம் பண்ணப்படுமானால், மன உளைச்சலுக்கு தள்ளப்படுமானால் நீ அலட்சியமாகிறார். மன உளைச்சலை கண்டு எரிகோ வீதியிலே போறவர்களை போல் போய்விடாதீர்கள். நீங்கள் சமாதானப்படுத்துங்கள். அந்த மன உளைச்சலை நீக்க நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். வறுமையானவர்களே, உலகத்தில் மிகப்பெரிய கொடுமை இதுதான். அதை என் ஆண்டவருக்கு செய்தார்கள். அவர் கர்த்தரை நம்பி அமைதியாக இருந்தார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அவர் சிலுவையில் அறையப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 32 வசனம். அருமையானவர்களே, சிலுவை மரணம் என்பது அரசாங்கத்தின் தீர்ப்பு, ரோம் அரசாங்கத்தினுடைய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து எதன்படி தீர்ப்பு செய்யப்பட வேண்டும்? யூத பழக்கத்தின்படி, யூதருடைய வழக்கத்தின்படி தான் அவர் தீர்ப்பு செய்யப்பட வேண்டும். யூதருடைய வழக்கம் எது? இயேசுவை கல்லறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் யூத சட்டம். ஆனால் அவரை சிலுவையில் அடிக்கும்படியாக தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. யோசித்து பாருங்கள், யூதரால் அடிக்கப்படுவது, சொந்த ஜனங்களினால் அடிக்கப்படுகிறார், தேவனுடைய சட்டப்படி அடிக்கப்படுகிறார். ஓரளவுக்கு கண்ணியம், ஒரு மரியாதை இருக்கிறது. சட்டப்படி, வேத வார்த்தையின்படி அவர் தவறாக அடிக்கப்பட்டாலும், வேத வார்த்தையின்படி அவர் கல்லால் அடிக்கப்பட்டார் என்று இருக்கு. இது அந்நியருடைய சட்டத்தின்படி, ரோமருடைய சட்டத்தின்படி அவர் சிறுவர் அடிக்கப்படுகிறார். இதற்கு பிதா ஏன் சம்மதித்தார்? பகைவருடைய சட்டத்தின்படி தன் நேசகுமாரனை சிலுவையில் அடிப்பதற்கு இயேசு ஏன் சம்மதித்து, பிதா ஏன் சம்மதித்தார்? அருமையானவர்களே, வேறு எந்த மரணமும் பட்டயத்தினால் வெட்டினாலோ கல்லெறிந்து கொண்டாலோ அவருடைய சரீரம் சிதைந்து எலும்புகள் முறிந்து போகும். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் பலியிடப்பட வேண்டும், பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் பலியிட வேண்டும். இது பிதாவின் சித்தம். அவரை கொலை செய்ய வேண்டும் என்பது மதவாதி அரசியல்வாதியுடைய திட்டம். அதன் மத்தியிலே பிதாவுக்கு ஒரு திட்டம். உலக தோற்றத்துக்கு ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக பலியிடப்பட வேண்டும். இந்த உன்னத நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் மாத்திரமே தான் அது நிறைவேறும். ஆகவே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காக ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். சிலுவையில் அடிக்கப்படுதல் சரீரத்தின் மிக வேதனை. அது மாத்திரமல்ல, மிகுந்த அவமானம். ரோமர்கள் ஒருவரும் சிலுவையில் அடிக்கப்பட மாட்டார்கள். The Roman society, no Roman citizen was crucified. ரோம் சமுதாயத்தில் ரோம குடிமகன் சிலுவையில் அடிக்கப்பட மாட்டான்.
ஒரு கண்ணியமிக்க சமுதாயத்துக்கு சிலுவை மரணம் அருவறுப்பு. கேவலமான மக்களுக்குத்தான் அதை வைத்திருந்தார்கள். ஆகவே என் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார் என்றால் அவர் கொடிய வேதனைப்பட்டு மரித்தார் என்பது மாத்திரமல்ல, அதிக அவமானம் அடைந்து மரித்தார் என்று அர்த்தம். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு மரித்தார். இதெல்லாம் எதற்காக? நமக்காக. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரி, உன்னை தவறுதலாக ஒரு வார்த்தை உன்னை சொன்னார், மதிகட்டவன் என்றோ சிந்தனை இல்லாதவன் என்றோ நல்லவன் அல்ல என்றோ ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னால் எத்தனை வருத்தம், எத்தனை வேதனை. என் ஆண்டவர் கள்ளன் என்றும் பொல்லாதவன் என்றும் அக்கிரமக்கார் பிசாசு என்று அழைக்கப்பட்டார். அத்தனை வார்த்தைகளும் அவருக்கு விரோதமாக வந்தன, அவ்வளவு அவமானம் அடைந்தார். ஆகையினால் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து என் நிமித்தம் அவமானம் அடைந்தார். நான் அவமானம் அடைந்தாலும் என் கர்த்தருக்கு நான் சேவை செய்வேன். இது நம்முடைய தீர்மானமாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆகையினால் இப்போது ஆண்டவர் சிலுவையை நோக்கி போகிறார், கொல்கதா மலையை நோக்கி போகிறார். இங்கே பாடலில் எழுதியிருந்தது கொல்கதா என்னும் மாமலை மேல் என்று. அது ஒரு மாமலை அல்ல, சிறு குன்று. இப்போ மாமலை என்பது இமயமலை, சின்ன குன்று. அதை பாடலாசிரியர் மாமலை என்றால் நாமும் பாடினோம். ஏன் அது மாமலை? அது உண்மையிலே மாமலை தான். ஏனென்றால் உலகத்தை பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி பலியான சின்ன மலை மாமலையாயிற்று. ஆனால் விக்கிரகங்களை சுமந்திருக்கிற பெரிய மலைகள் தரைவட்டமாக இருக்கின்றன. ஏன்? ஆகவே மாமலை என்பது தேவனுடைய அன்பை குறிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மலையை நோக்கி என் ஆண்டவர் சிலுவையை சுமந்து செல்கிறார். நடக்க முடியவில்லை, தடுமாறுகிறது. அப்போது கூட இருந்த ரோமர்கள், யூத மக்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அப்போது வழிப்போக்கனாக ஒருவன் வருகிறான். எத்தியோப்பிய தேசத்திலிருந்து அவன் வந்திருக்க கூடும். அவ்விதமாக வருகிற அவனை பிடித்து இந்த சிலுவையை சுமந்து வா என்று சொல்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 27:32. இதை பார்க்கும்போது நடக்க முடியாமல் தத்தடிக்கிற இயேசு, அடிக்கடி கீழே விழுகிற இயேசு, தூக்க முடியாத கனமான சிலுவை. அப்போது திடீரென்று ஒரு மனிதனை பிடித்து இழுத்து அவன் மீது இந்த சிலுவையை வைத்து நீ சுமந்து வா என்று சொல்லுகிறார். என்ன நினைக்கிறீர்கள் அருமையானவர்களே? திடீரென்று அந்த ரோமர்களுக்கும் அங்கிருந்த யூதர்களுக்கும் இதயத்தில் எது பிறந்தது? இரக்கம் இல்லை, இரக்கமே இல்லாதவர்கள். அவருடைய மனதில் ஒரு வேகம், இப்படியே பிந்தி கொண்டு போனால் இவரை சிலுவையில் அடித்து இவர் மரிப்பதற்கு நேரமானால் அந்த சரீரம் எங்கே தொங்கிக் கொண்டிருக்கும்? சிலுவையிலே. பஸ்கா பண்டிகை ஆரம்பம். பஸ்கா பண்டிகையிலே பிணங்கள் தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. அவர் சீக்கிரமாக மரிக்க வேண்டும், அப்படியானால் சீக்கிரம் போக வேண்டும். ஆகவே துரிதப்படுத்துகிறார்கள், இரக்கமற்ற செயல். அப்படி துரிதப்படுத்துவதற்காகத்தான் இவனை பிடித்து இவன் தோளிலே சிலுவையை சுமத்தினார். இரக்கத்தின் செயல் அல்ல, கொடுமையின் செயல். அவரை சீக்கிரமாக மரிக்க வைக்க வேண்டும், அவர் சீக்கிரமாய் சாக வேண்டும், அதற்காக சீக்கிரம் போக வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். அவன் சிலுவையை சுமந்தது கட்டாயத்திற்காக, ரோம அதிகாரத்திற்காக அவன் சுமந்தானே தவிர இயேசுடைய சிலுவையின் பங்கு அல்ல. என் அருமையான சகோதரனே, வாலிப சகோதரனே, வாலிப பிள்ளையே, நீ ஞானஸ்தானம் எடுத்தாயே கட்டாயத்திற்காகவா? பெற்றோருடைய கட்டாயத்திற்காக ஞானஸ்தானம் எடுத்தாயா? உனக்கு இரட்சிப்பிற்கு பங்கு இல்லை சகோதரனே. தேவ பிள்ளையே, எதையும் கட்டாயத்துக்காக செய்யாதே. ஆலயத்துக்கு வருவது கட்டாயத்தினாலே வராதே. மனப்பூர்வமாய் வந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கட்டாயத்துக்காக காணிக்க கொடுக்காதே.
ஓ காணிக்க கொடுக்காவிட்டான் இந்த மாதம் எனக்கு ஆக்சிடெண்ட் வந்துவிடும், இந்த மாதம் எனக்கு கஷ்டம் வந்துவிடும். அப்படி கொடுக்காதே. உனக்கு ஒரு கஷ்டமும் வராது. நீ பயப்படாதே, பயந்து பயந்து காணிக்க செலுத்தாதே. தேவ அன்பினாலே செலுத்துங்கள், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செலுத்துங்கள். அருமையானவர்களே, ஆகையினால் இங்கு கட்டாயத்திற்காக செய்தார்கள், அது அன்பினாலே செய்யவில்லை. கொடுமையின் உச்சகட்டம் சீக்கிரமாக இயேசு மரிக்க வேண்டும் என்பதற்காக செய்த காரியம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அடுத்ததாக சிலுவையில் என்ன நடக்கிறது? மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 37 வசனம். அவருடைய சிரசுக்கு மேலாக ஒரு பலகை வைக்கப்பட்டு அதிலே ஒரு செய்தி, இவர் யூதருக்கு ராஜா. This is the first gospel tract. இதுதான் முதல் சுவிசேஷ கைப்பிரதி. உலகத்தில் முதல் முதலாக அச்சடிக்கப்பட்ட ஒரு சுவிசேஷ கைப்பிரதி இதுதான். வழிபோக்கர் போய்கொண்டே இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் போகிறார்கள். பல நாட்டு மக்கள் போகிறார்கள். சொசைட்டி பலதரப்பட்ட, பல கலாச்சாரத்துக்கு உட்பட்ட ஜனங்கள் இதை வாசிக்கிறார்கள். எபிரேய, கிரேக்க, லத்தீன் மொழி, எந்த மொழிக்காரர் வந்தாலும் வாசிக்கலாம். என்ன செய்தி? இவர்தான் ராஜா. உண்மையிலே அதுதான் உண்மை. இரண்டாவது, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்காக அவர் திரும்ப வருவார். இவையெல்லாம் அந்த அறிவித்த செய்தி. அது எ பவர்ஃபுல் காஸ்பல் மெசேஜ், வல்லமையான சுவிசேஷ செய்தி தலையில் எழுதப்பட்டிருக்கிறார். பரிகாசமாக எழுதினார்கள். கர்த்தர் அதை சுவிசேஷமாக மாற்றினார். எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். கேலி பரிகாசத்தை கர்த்தர் கரத்தில் எடுத்து அதை தனக்கு பயன்படுத்திக் கொள்வார். இங்கு பரிகாசமாக எழுதப்பட்ட வார்த்தையை சுவிசேஷ வாசகங்களாக கர்த்தர் மாற்றினார். அதனால் என்ன லாபம்? லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 42 வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இந்த சுவிசேஷ செய்தியினாலே உடனே ஒரு கள்ளன் ரட்சிக்கப்பட்டான். சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு கள்ளன் உடனே ரட்சிக்கப்பட்டான். அவனுக்கு யாரும் பிரசங்கம் பண்ணவில்லை. இந்த வாக்கியமே அவனோடு பேசியது. த ஜீசஸ் ஆஃப் நசரேத், த கிங் ஆஃப் த ஜூஸ். நசரேனாகிய இயேசு யூதருக்கு ராஜா. இந்த வார்த்தை பேசுகிறது. குற்றவாளி அல்ல, ராஜா. அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவர் வருவார். இவைகளெல்லாம் மனதில் ஓடின. உடனே கீழ்ப்படிந்து சொல்லுகிறார். வாசிக்கிற வசனத்தை, ஆண்டவரே, அவர் கர்த்தரை ஆண்டவரே என்று கூப்பிட்டு, உமது ராஜ்யத்தில் நீ வரும்பொழுது அடியனை நினைத்தருளும். பரிதாகமாக தொங்குகிற இவர் ஒரு நாள் பகிரங்கமாக வல்லமையுடன் ராஜாவாக வருவார் என்பதை அவன் கண்கள் கண்டன. அவன் கண்களை தெளிவித்த சுவிசேஷ வார்த்தைகள், த ஜீசஸ் ஆஃப் நசரேத், த கிங் ஆஃப் ஜூஸ். நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா. இந்த வார்த்தை அவன் கண்களுக்கு கலிக்கமாக போடப்பட்டது. அவன் கண்கள் தெளிவுற்றன. ஒரு நல்ல தரிசனத்தை அவன் பெற்றான். அருமையான பிள்ளை, அவன் ரட்சிக்கப்பட்டான். சிறுவேலை பரிகாசமாக, குற்றச்சாட்டாக,
கேவலப்படுத்தும்படியாக எழுதப்பட்ட வார்த்தை தேவனாலே வல்லமை உள்ள சுவிசேஷ செய்தியாயிற்று. கரமீர்த்தி கர்த்தரை சோத்திரம் ஆண்டவர், சோத்திரம் ஆண்டவர். நன்றி ராஜா, நன்றி. என் அருமையான சகோதரனே, சகோதரி, உன் வாழ்க்கையை பார்ப்போம். அவமானப்படுத்தப்படுகிறீர்களா? குற்றப்படுத்தப்படுகிறீர்களா? கண்கலங்க பண்ணுகிறார்களா? கர்த்தர் கரத்தில் எடுத்து அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். உன் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். கேலியும் பரிகாசமான செய்தி வல்லமை உள்ள சுவிசேஷ செய்தியாக மாறியது போல உனக்கு அனுகூலமான வழிகளாய் மாறிவிடும். நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கலங்காதே. ஆகவே இந்த நாடே சந்தோஷமாக இரு, கர்த்தர் என் சூழ்நிலைகளை மாற்றுவார் என்று நீ சமாதானமாக இருக்க வேண்டும். அருமையான, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், ரோமர்கள் பரிகாசம் பண்ணி முடிந்தாயிற்று. இப்போது யூதர்கள் தொடங்கிவிட்டார்கள். சொந்த ஜனம் இப்போது பரிகாசம் பண்ணுகிறார். அந்நியர்கள் பரிகாசம் பண்ணினதே ஒரு அர்த்தம் இருக்கிறது. காலமெல்லாம் காத்து கிடந்த அந்நிய சமுதாயம் இயேசுவை பரிகாசம் பண்ணுகிறது. சொந்த சமுதாயம் இயேசுவை பரிகாசம் பண்ணுகிறது. வாசிகிடர்மையான மத்தேயு சுவிசேஷம் 27:41-42. யாரெல்லாம் பரிகாசம் பண்ணியிருக்கிறார்கள்? எல்லாரும் யூதர்கள், யூத மார்க்கத்தில் உள்ளவர்கள், ஊழியக்காரர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் பரிகாசம் பண்ணி வாசியுங்கள். மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை. பிரியமானவர்களே, இந்த குற்றச்சாட்டு வருகிறது, இது பரிகாசம் வருகிறது. தன்னைத்தான் ரட்சிக்க முடியாதவன், என்ன அர்த்தம்? தன்னை ரட்சிக்க முடியாத இவனா மற்றவளை ரட்சித்திருக்க முடியும்? ஒருவரையும் அவன் ரட்சிக்கவில்லை, இதுதான் குற்றச்சாட்டு. ஆண்டவரது குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியும். நினைத்திருந்தால் ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் யாரையுமே ரட்சிக்கவில்லையா? பர்தேபியோ, ஆம் ஆண்டவரே, நீர் எனக்கு பார்வை கொடுத்து. லாசரஸ், ஆம் ஆண்டவரே, மரித்தோர்ந்து என்னை எழுப்பினர். பெரும் பாடு உள்ள பெண்ணே, ஆம் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கினே. எத்தனை சாட்சிகள் மற்றவர்களை ரட்சித்தார் என்பதற்கு எழுப்ப முடியும். ஆண்டவர் அமைதியாயிருந்தார். தேவையில்லாத இடத்தில் வாய் திறக்காதே சகோதரனே, உண்மையை கூட சொல்ல வேண்டாத நிலைமை இருக்கும். ஆண்டவர் அமைதியாகவே இருந்தார். வாய் திறந்தல் 1000 சாட்சிகளை நிறுத்தி இருக்க முடியும், மற்றவளை நான் ரட்சித்தேன் என்று. அடுத்த குற்றச்சாட்டு, தன்னைத்தான் ரட்சிக்க முடியுமா? இவரை ரட்சிக்க முடியுமா? சிறுவிலிருந்து இறங்கு. அவரால் இறங்க முடியும். இந்த சொல் அவர் இதயத்தை பாதிக்கிறது. நீ தேவகுமாரனான கீழே இறங்கு. இறங்கினால் நம்புவார்களா? ஆண்டவர் தன் அழைப்பேரை அப்படியே நின்றுவிட்டார். கீழே இறங்க முடியாததுனால், இறங்கக்கூடாது என்பதனாலே, அதனால் சிறுவிலே தொங்கி. பிரியமானவர்களே, நம்மாலே எதெல்லாம் முடியுமோ அதை செய்வதல்ல, எவைகளை கர்த்தர் செய்ய சொன்னாரோ அது மாத்திரமே நாம் செய்ய வேண்டும். நம்மால் முடியும் என்பதற்காக எதையும் செய்துவிடக்கூடாது. என் ஆண்டவருக்காக என்னுடைய மிகப்பெரிய பலம் என் கர்த்தருடைய நாமத்துக்காக, என்னாலே எதை செய்ய முடியுமோ அதை செய்யாமல் நான் அமைதியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, இது பெரிய பலம். என்னாலே இந்த தீமையை செய்ய முடியும். என் ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் தீமை செய்ய மாட்டேன். இது ஒரு பலம். ஆகவே செய்யாமல் இருப்பது ஒரு வல்லமை. அமைதியாக இருந்து விட்டார் ஆண்டவர். பிரியமானவர்களே, இயேசு தன்னை காப்பாற்ற முடியுமா? கல்லெறியும்படியாக வந்தார்கள், அவர் மறைந்து போனார். காப்பாற்றினாரா காப்பாற்றவில்லையா? காப்பாற்றினார்.
கல்லெறிய முடியாது. அவரை சட்டையப்பட்டு இழுத்து கீழே தள்ளி அவரை அடிக்க முடியாது. அவர் சம்மதிக்கும் போது தான் சிலுவையில் நடந்தது. ஆகவே என் ஆண்டவர் அதற்கென்று ஒப்புக் கொடுத்தார். அவரை பரிகாசம் பண்ணுவதனாலே தன்னால் முடிந்ததை அவர் செய்துவிட மாட்டார். இதுதான் நமது ஆண்டவருடைய மிகப்பெரிய வல்லமை. இந்த வல்லமையும் கர்த்தர் நமக்கும் தருவாராக. அடுத்ததாக, பிதாவினாலே கைவிடப்பட்டவர். மத்தேயு சுவிசேஷம் 27:45. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் 3 மணி வேளையில் அடிக்கப்பட்டார். 3 மணி வேளை என்றால் நம்முடைய காலத்தின்படி எப்போது அடிக்கப்பட்டார்? காலை 9 மணி. 6 மணி என்பது 1. இப்போ 9வது மணியில் அவர் அடிக்கப்பட்டார். காலை 9 மணிக்கு அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது அவர் அந்தகாரத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார் என்று. அது எதிலிருந்து எது வரைக்கும்? மத்தியானம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரையிலும். மத்தியானம் 12 மணியிலிருந்து மாலை 3 மணி வரையிலும் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கார் இருள் சூழ்ந்தது. இந்த இருள் சூழ்வதற்கு முன்பு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நான் தாகமாயிருக்கிறேன். இப்படியெல்லாம் பேசினார். கார் இருள் சூழ்ந்தவுடனே இயேசு அமைதலாய்விட்டார். அந்த 3 மணி நேரமும் மிகுந்த அமைதி. எதையுமே அவர் பேசவில்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நன்றாக வேலை பார்த்த வேலை ஸ்தலத்தில் திடீரென்று கார் மேகம் சூடுகிறது. நன்றாக இருந்த குடும்பத்தில் திடீரென்று கார் மேகம் வருகிறது. நன்றாக இருந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே காதிருள் சூடுகிறது. விளங்கிக் கொள்ளவே முடியாத காதிருள். என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்ன செய்தார்? காதிருளில் இயேசு அமைதியாயிருந்தார். விளங்கிக் கொள்ள முடியாத நெருக்கங்கள், விளங்கிக் கொள்ள முடியாத அழுத்தங்கள், விளங்கிக் கொள்ள முடியாத மன சோதனைகள் வரும்போது தேவ பிள்ளையே, நீ அமைதலாயிரு, நீ புலம்பாதே, அழாதே, அரற்றாதே, அமைதலாயிரு. வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனை தீரும், இந்த காரிருள் விலகி போகும். ஆக இப்போது விளங்கி வெள்ள முடியாத நெருக்கத்திலே நீ சமாதானமாக இருக்க வேண்டும். இயேசு அமைதியாக இருந்தார். ஒன்றுமே அவருக்கு விளங்கவில்லை. இந்த இருளிலே ஒரு பெரிய காரியம் நடந்தது. உலகத்துக்கு தெரியாத, உலக ஞானத்துக்கு புரியாத, யூதனுக்கு விளங்காத, கிரேக்கரான விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம் நடந்தது. அது என்ன? 2 கொரிந்தியர் 5:21. ஆம் பிரியமானவர்களே, அந்த இருளிலே ஒன்று நடந்துவிட்டது. பரிசுத்த தேவன் என் பாவங்களை சுமந்து யாராக மாறினார்? பாவமாக்கப்பட்டார். கொஞ்சம் கவனியுங்கள்.
ஒரு அழுக்கான உடையை நாம் அவசரத்துக்காக போட்டால் வெளியே வர வெட்கப்படுவோம், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிற்பதா என்று. அது நம்முடைய ட்ரெஸ் தான். நேற்று அது நல்ல ட்ரெஸ், இன்றைக்கு அது அருவறுப்பு. ஆனால் கர்த்தரோ உலகத்தின் அனைத்து பாவங்களினாலே அவர் மூடப்பட்டார். எத்தனை அருவறுப்பு, அது பெரிய அவமானம். அந்த அவமானத்தை பிதா சந்தித்தார். தன் குமாரன் படுகிற அவமானத்தை உலகம் பார்க்கக்கூடாது என்று காரிருளினார், மறைத்தார். அந்த அவமானம் உலகம் பார்க்க வேண்டாம், அது பிதாவுக்கு மாத்திரம் தெரிய வேண்டும். ஆகவே அந்த பலியை அவர் உலகத்துக்கு காட்டவில்லை. நம்முடைய பாவங்கள் இயேசு மீது விழுந்ததை எந்த மனிதனும் காணவில்லை, அது பிதாவின் கண்களுக்கு மாத்திரமே. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவின் நிமித்தமாக நீ அவமானப்படுகிற நேரம் இருந்தாலும் உலகத்துக்கு முன்பு அவமானம் படமாட்டாய். தேவனுடைய இருள் அதை மூடிவிடும், உன்னுடைய நீதி காக்கப்படும். நீ அவமானமாய் வெட்ககரமாய் நீ மாறவே மாட்டாய். தேக தலை குனிந்து நிற்க மாட்டாய். ஆண்டவருடைய அவமானத்தை மூடிய கர்த்தர் நமக்கு வரக்கூடிய அவமானத்தின் தடுத்து நிறுத்துவார். மீறி வருமானால் அதை மறைப்பார். நம்ம நீதியை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமே. இவ்விதமாக அந்த காரிருளில் பிதாவின் சித்தம் நிறைவேறியது. கடைசியாக சிறுவையில் ரெண்டு காரியம், சிறுவையை சுற்றில ரெண்டு காரியம். 27:51 முதல் காரியம், தேவாலய திரை ரெண்டாக கிழிந்தது, கீழிருந்து மேலாக கிழிந்தது. யூதர் என்றும் அந்நியர் என்ற தடை நீங்கிற்று. சடங்காச்சாரங்கள், பலிகள், ஆசாரியர்கள், மத்தியஸ்தர்கள் எல்லாரும் நீக்கப்பட்டார்கள். இனி ஒரே மத்தியஸ்தம் இயேசுவின் இரத்தம் மாத்திரமே. சடங்காச்சாரங்கள் ஒழிந்தன, ஜாதிகள் ஒழிந்தன, ஒரே இனம் இயேசுவின் பிள்ளைகள், விசுவாசிகள் என்று. அந்த இரண்டையும் பிரிக்கிற தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. ஆம் பிரியமானவருடைய, ஆகவே அவருடைய மரணம் சாதித்த மாபெரும் காரியம். இன்றைக்கு யாவரும் கர்த்தரை தொழுது கொள்ளலாம். ரெண்டாவது காரியம், பூமி அதிர்ச்சி. எப்போது பூமி அதிர்ச்சி கர்த்தர் உண்டு பண்ணினார்? நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது, சீனாய் மறையிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது பூமி அதிர்ந்தது. இப்போது பூமி அதிர்கிறது. எதற்காக? நியாயப்பிரமாணத்தின் வல்லமை முடிந்தது. இனி சுவிசேஷத்தின் கிருபை. இனி அதை செய், இதை செய்யாது என்றல்ல, உன்னால் செய்ய முடியாது என்ற வல்லமையை கத்த சுவிசேஷத்தை நானே தருகிறேன். இதுதான் பூமி அதிர்ச்சியுடைய செய்தி. இவ்விதமாக பழைய ஏற்பாடு மூடப்பட்டது, புதிய ஏற்பாடு திறந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. இந்த நல்ல செய்தியை தரும்படியாகவே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஆகவே இந்த நிகழ்வுகளை சிந்தித்து, இது கற்றுத்தரும் பாடங்களை இதயத்தில் எழுதி கொண்டு சமாதானமாய் வீட்டுக்கு போவோம். அழுத கண்ணீரோடு அல்ல, வேதனை உள்ள உள்ளத்தோடு அல்ல, தீர்மானத்தோடு, புதிய தீர்மானத்தோடு, ஆண்டவருக்கு உற்சாகமாய் இனி தேவனுக்காக வாழ்வேன் என்று சொல்லி புறப்பட்டு போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஜெபம் பண்ணுவோம். என் அருமையான சபையே, இந்த கல்வாரி காட்சி நமக்கு அநேக பாடங்களை கற்றுத்தந்தன. விளங்கிக் கொள்ளாத காரிருளில் அமைதனாயிரு. உன் இதயம் உடைய உனக்கு விரோதமாக பேசுவார்களானால் அமைதனாயிரு. என் முகத்தை நான் கற்பாறையை போலாக்கினேன். எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்துவை போல இருப்போம். மன சஞ்சலம் இல்லாதபடி
ஆண்டவருக்குள் அமைதியாக இருப்போம். என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறவர், விசுவாசிக்கிறீர்களா? என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். என் முகத்தை நான் கற்பாறையை போலாக்குவேன். சூழ்நிலையிலே சந்தர்ப்பங்களிலே நான் நொறுங்கிவிட மாட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் என் கர்த்தருக்கு நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். என்னை நீதிமான் என்று கர்த்தர் விளங்க பண்ணுவார். என்னுடைய அடைக்கலம் என் சொந்த பந்தம் அல்ல, என் வேலை ஸ்தலம் அல்ல, என் அப்பாவோ என் அம்மாவோ அல்ல. என் அடைக்கலம் சிறுவை அடிவாரம் மாத்திரமே.